ஏன் சார் இப்படி ஆள் ஆளுக்கு அலகழிக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்ச தாள் வடசாச்சு இருக்கா? ஆயாவோட ஒரிஜினாலிட்டி தெரியாமல் அதை இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிய. மேக்கப்போட பார்க்கும்போது மட்டும்தான் மேனா மினிக்கு ஆட்டம் தெரியும். ஆயாவோட சாயம் வெளுத்துச்சு, நம்மளால் யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆயாளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கு. இதுதான் ஆயாவோட உண்மையான சுரூபம். அப்புறம் நீங்கள் இந்த நியூஸை கூட போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. அதாவது ஆயாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மறுபடியும் ஜாமீன் ரத்து பண்ணிட்டாங்க, என்ன வேணாலும் சொல்லுங்கள். அதான் முன்னாடி நடிகை எப்போ இந்த படம் சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் பொய் செய்தி போட்டீங்கன்னு வைங்களேன், போலீஸில் புகார் பண்ணிவிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இத்தனை நாள் அது வெளியில் இருந்துச்சுன்னு இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, மதனோட உள்ளே போயிட்டு ஏதாவது டிஸ்கஷனில் இருக்கும் புது ப்ராஜெக்ட் ஏதாவது. ஒருவேளை மதன் வெளியில் போனதுக்கப்புறம் மதன் வெளியே மீரா உள்ளே, இனிமேல் அதுக்கப்புறம் இன்னொரு வேறு அழைச்சிட்டு தமிழ் செல்வி என்கின்ற மீரா, இப்படியே சிவாஜி படத்தில் ஒரு ஸ்ரேயா கொன்று முடியும் மதனுக்கு.